Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen ले இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். காடை ரோஸ்ட் பார்க்க போறோம். குயில் ரோஸ்ட் தான். காடை நீங்க பார்த்திருப்பீங்க ஏற்கனவே. என்னோட ரெசிபீஸ்ல நான் காடை குழம்பு, ரோஸ்ட், சுக்கா எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ண போறோம். அதுக்கு இந்த காடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது போக பெரிய வெங்காயம், அது போக டொமேட்டோ, தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து மசாலா வந்து இடிக்கிறதுக்கு, மசாலா இடிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாமே கால் கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இந்த காடை பீசஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை 1 hour இதை வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மேரினேட் பண்ணுங்கள் 1 hour. அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ண போகிறோம். 1 hour கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கார பீசஸை ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக ஷேலோ ஃப்ரை மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். இந்த ஆயிலே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். கரெக்டில் போட்டுக்கோங்க. இந்த ஆயிலே நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயம், பெப்பர், சீரகம், சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை வந்து நல்லா இடிச்சுக்கலாம். இதில் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா ஒரு காரை தான் நம்ம எடுத்துருக்கோம். நல்லா வதக்கிக்கோங்க. பண்ணி வச்சுருக்க காடையை ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உங்களோட காடர் ரோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.